ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்து கேம் ஸ்பாட், நாங்களுடைய கே. இது நம்ம நீரோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜிடிஏ கேம் பிளே. போன வீடியோ எல்லாம் நடந்தது பாத்தீங்கன்னா, ட்ரவருக்காக ஒரு புது காரு, புது வீடு அதெல்லாம் வாங்கியிருந்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆடமுக்காக ஒரு டாக்கோ ஷாப் வாங்கி அவனுக்கு கடை வச்சு கொடுத்தோம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ட்ரக்ல. அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன பண்ண போற ஏகே? இன்னைக்கு என்ன பண்ண போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்ப நம்ம கேம் குள்ள போயிடலாம். மைக்கிலே சைமன் கடை, மறுபடியும் மைக்கிலுக்கு எதனா வாங்க வந்திருக்கியா? மைக்கிலுக்கு இந்த வாட்டி வாங்க வரல, மைக்கிலோட பையன் ஜிம்மிக்கு தான் நம்ம வாங்க வந்திருக்கோம். அப்ப எதுக்குற அவனே ஒரு தண்டச்சோர, அவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு. அவன் தண்டமா தான் இருந்தான் இவ்வளவு நாள். ஆனா இப்ப ஸ்கூல்ல பாஸ் பண்ணிட்டு காலேஜுக்கு போக போறான். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் அவனுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பாஸ் பண்ணிருக்கான். அதனால அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரலாம்னு மைக்கிள் முடிவு பண்ணிருக்காரு காலேஜுக்கு போறதுக்கு. எதுக்குற பைக் வாங்கி கொடுத்தா சைக்கிள்? அவன் வந்து தண்டமா இருக்கான், எதுக்கு பைக்ல வாங்கி கொடுத்து பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டானா? அதனால சைக்கிள் வாங்கி கொடுத்து போட்டோம். அதை ஓட்டி ஓட்டி உடம்பு குறைக்கிட்டோம். சரி, இந்த பைக்கை நம்ம சரி இந்த சைக்கிளை எடுத்து போ, அதுக்கு போய் நம்ம பே பண்ணலாம். இந்த இது போன சைக்கிளுக்கு எவ்வளோ கேட்பான்? $1,500. $1,500? ஓகே, இருக்கு இருக்கு, நம்ம கிட்ட பிரச்சனை இல்லை. $1,000 $70,000. ஒரு லட்சம் ரூபாடா? அந்த அளவுதான் ரேட் வருது, என்ன பண்றது. ஆனா சைமன் தானே நல்லா வியாபாரம் பாக்குறான், நம்மளே அவங்க கிட்ட டெய்லி வாங்க வேண்டியதா இருக்கு. நம்ம இங்கதான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். இல்ல, அவனுக்கு ஒரு போட்டி கடை வைக்கிறோம்டா. சரி, நம்ம கிளம்புவோமா? ஏய், அப்ப கூட எப்படிரா 100,000 இந்த சைக்கிள்? ஆனா மைக்கிள் மைக்கிள் தான்பா, 100,000 சைக்கிள். வீடு வந்து விட்டது. இந்த எஃபிபி தயவு செய்து மாத்து மார்க்கெட்டு. அடே, பள்ளத்துல இறங்கணும்ல. அதான் நீ போய் வருது. ஓகே, வந்துட்டுமா? வெளியவாட்டு நிறைய பேருக்கு ரொம்ப நாள் கழிச்சு படிக்க போறாரு. அங்கண்ணா டிஷர்ட் படிக்க அவலமா இருக்கு. அது வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இவரு லுக்ஸ் எல்லாம் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. 8 நிமிஷமா டைம் ஓடுது. டைம் இருக்கு, அவ்வளவுதான் டைம் இருக்கு. 8 நிமிஷத்துல காலேஜ் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஆஹா, சீக்கிரம். வெளிநாட்டுல எல்லாம் காலேஜ்னா சொல்ல மாட்டாங்களே, ஸ்கூலுன்னு தான் சொல்லுவானுங்க. எங்க போனா இது வந்து ஹை ஸ்கூல்னு கூட சொல்லலாம். போனோம். எங்கே செல்லும் இந்த வந்துருச்சுடா ஸ்கூல். இதேதான் வா, செமையா இருக்கேடா. சோ முன்ன பின்ன நம்ம ஸ்கூலுக்கு வந்தது இல்ல GTA5லயும். அதனால இதான் ஃபர்ஸ்ட் டைம்ல. நல்லா இருக்கு, பெருசா ரெண்டு பில்டிங்கா. போக முடியுமா? You cannot afford the cost of the college. Hey, appa idu vera college. See, vera department. Ah, 8000 inda course padikkathukku. Avva, 8000 ingala kaase kedaiyadhu. Enna da 8000 dollar ah? Namma rupees le 1000 rupaya 1800 rupaya da kutta. Ivlo kudutha padikkodu. Okay. Namma government college la padikkala prachana illai. Idhu mari school la chi college la padikina kashtam. Enna edam da idu? Varanda ve ivlo perusa irukku. Inga parra. ஜிம்மியோட அண்ணன் மாதிரியே இருக்கும். ஏன்னா தொப்பையை தட்டி விட்டு வர்ற பத்தியா? ஒரு ஒரு இடமா இருக்கு. Look for some cool people to meet. ஓ, யாரா நல்ல மீட் பண்ணணும் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். அப்ப ஜிம்மி அண்ணன் கூட போய் பேசு. ஏய், அவங்க கூட தான பேசுற மாதிரி வருது. எங்க அவங்க கிட்டயா பேச போறோம்? ஹாய் ஜிம்மி அண்ணா.
போவோம். நல்லாதான் இருக்காங்க ஆனா இவன் சொல்றதெல்லாம் மொத்தத்தை டிரான்ஸ்லேட் பண்ணாதான் இருக்கு. மறுபடியும் பயங்கரமா இருக்குல்ல பாக்குறதுக்கு மழை வேற பெய்யுது. புரியவே இல்ல. ஓ, வீட்டுக்கு கூட்டு போய் ஏதாவது பண் பண்ண போறானா? ஓகே, போவோம். ஜிம்மியோட காலேஜ் லைஃபை நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் நினைக்கிறோம் காய்ஸ். சோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா தொடர்ச்சியா பண்ணுவோம். சோ பாக்கலாம், அதை பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்டா இவ்வளவு வேகமா ஓட்டுற? வென்ன ஏய், நம்மள திட்டுறானா? நான் இல்லையே. தோஸ் கிட்ஸ் ஃப்ரம் இயர்லியர் டுடே. இல்ல இல்லடா, நான் மத்தவனுக்கு அந்த மாதிரி ஓட்டினா நான் என்னடா பண்றது அப்படின்றான். ஓ, அப்படியா? லெட்ஸ் டிச் திஸ் ஃபூல்ஸ் மேன். இந்த லூசு பசங்களை அடிச்சு காலி. ஏய், பின்னாடி வரானுங்க பாத்தியா? அதான், அவனுங்கள பார்த்தா இவனுக்கு பிடிக்காது போல. இப்ப அவனுங்கள அடிக்கணும்னு சொல்ல. இல்ல, அதான் இந்த சண்டை போட்டானுங்கள நம்மளோட அவனுங்கள கூட இருக்கலாம் நினைக்கிறேன். ஓ, ஏதோ பண்றானுங்கடா இப்ப இவனுங்க. இவனுங்க யார்? ரெண்டு பேரும் இவனுங்க தானா? டிரிடிடி ஏய், இவனுங்க இல்லையா? நல்லா வரவானுங்கடா. ஓகே ஓகே ஓகே, சாரிப்பா.
இப்ப கார்ல வரவனுங்களை அடிக்கணும், அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதான் வரானுங்க வரானுங்க, இரு வரட்டும் வரட்டும், நான் டவுட்டா இருக்கு, அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் தான் பண்றான், அதை வரானுங்க பாரு. ஓகே ஒரு ரவுண்ட் அடிச்ச இன்னொரு மாடு இருக்குடா, கொஞ்சம் எதிர்பார்க்கிறது. அதனால வந்து அது நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே, உங்களை கூட்டு போய் அடிக்கிறதுக்கு தான் இப்ப அந்த கார் எடுத்து போறோம். ஆக்சுவலா வந்து அவன் என்ன சொன்னானா, அவங்களை வந்து போய் அங்க செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். செஞ்சாச்சுக்குள்ள அவ்வளவுதான் அடிக்க முடியும், வெளியே வா பாத்துக்கலாம். இப்ப அவங்களை போட்ட தள்ளியாச்சா, அதனால இப்ப வந்து நம்ம இறங்கிக்க வேண்டிதான். இவன் வீட்டுக்கு போயிடுவான், நம்ம சைக்கிள் எடுத்து நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். அடுத்த டேல என்ன பண்றோம்னா, ஸ்கூலுக்குள்ள போறோம். ஸ்கூலுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு இன்னைக்கு பார்க்கவே இல்லை, அது வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து ஸ்கூலுக்குள்ள எல்லாம் சுத்தி பாக்குறது இன்னும் ஃபன் பண்ணலாம். நிறைய சீரிஸ் இருக்கும், நிறைய இருக்கு, அடுத்து தொடர்ச்சியா வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜிம்மியோட சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்றதை வச்சுதான் அடுத்து ஜிம்மி வச்சு விளாட்லாமா வேணாமன்றது தெரியும். ஓகே கைஸ், அடுத்த ஒரு கேம் பிளேல உங்களை மீட் பண்ற வரைக்கும் பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை, see you.